சென்னை அஹமதிய முஸ்லிம் ஜமாத் சார்பாக இன்று காலை 9 மணி அளவில் ஈத் பெருநாள் தொழுகை சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள மஸ்ஜித் மஹ்மூதில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மௌலவி சுல்தான் முஹிதீன் அவர்கள் குத்பா பேருரை நிகழ்த்தினார்கள். அந்த பேருரையில் உலகளாவிய அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தின் தலைவர் ஹஸ்ரத் மிர்சா மஸ்ரூர் அகமத் அவர்களின் தூது செய்தி வாசித்து காட்டப்பட்டது. அதில் அவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹஸ்ரத் இப்ராஹிம் அவர்கள் தனது மகன் இஸ்மாயில் அவர்களை இறைவனுக்காக அறுத்து பலியிடுவதாக கனவில் கண்டார்கள். அந்த கனவை நிறைவேற்ற எண்ணிய போது அதனை இஸ்மாயில் ஏற்ற அந்த தியாக உணர்வை உணர்ச்சி பூர்வமாக எடுத்து கூறி, அதில் இருந்து நாம் பெறும் படிப்பினையாக தியாக உணர்வை மேற்கொள்ள வேண்டும், சகிப்புத்தன்மையை அதிகரிக்க வேண்டும், சகோதரத்துவத்தையும் உலக அமைதியும் நிலைநாட்ட பாடுபட வேண்டும் என வலியுறுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் சென்னை அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தின் தலைவர் ஜனாப் ஜமால் முஹிதீன் அவர்கள், செயலர்கள் மற்றும் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என சுமார் 500 பேர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.